நேற்று நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ பை ரோ, அதாவது ஒரு ரோ எடுத்து ரோ இது வழியாகவே பெருக்கிறது. அப்போ ரோ பை ரோ மல்டிப்ளிகேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன். தேர்ட் ஒன் என்னென்னா காலம் பை காலம் மல்டிப்ளிகேஷன், காலம் பை ரோ மல்டிப்ளிகேஷன். ஸோ நாலு டைப் இருந்தாலும் நாம் என்ன டைப் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோ பை காலம், அதாவது ஏழுங்கிற வட்டியில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு ரெண்டு டேம் தேவை. ஸோ அந்த ரெண்டு டேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேமில் வந்து ரோவையும் செகண்டில் இருக்கக்கூடிய டேமில் வந்து காலத்தையும் எடுத்து பிறக்குவோம். இதை தான் வந்து நாம் பர்மனெண்ட்டாக நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரோ பை காலம் ஏற்கனவே இருக்கக்கூடியதையும் ரோ பை ரோ ப்ராடக்டையும் இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதில் வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு இஃப் ஏ அண்டு பி ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், அதனுடைய ரோ அண்டு காலம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ரோ அண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் காலம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர். கண்டிப்பாக ஆர்டர் வந்து என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நாம் என்ன எடுத்துக்கிறோன்னா ஏனுடைய ஆர்டரும் பீனுடைய ஆர்டரும் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ரெண்டுமே என் மேட்ரிசஸ் இருக்கக்கூடியதாக எடுத்துட்டோம்னா தென் ஏபிஎஃப் பெருக்கி அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஏக்கு தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி பிக்கு தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி ரெண்டையும் பெருக்கினாலும் இதனுடைய ஆன்சரும் இதனுடைய ஆன்சரும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இஃப் மேட்ரிசஸ் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா ஏவையும் பியையும் பெருக்கி வர ஆன்சரும் பியும் ஏவும் இடமாத்தி பெருக்கி வர ஆன்சரும் நாட் ஈக்குவல், ரெண்டும் சேம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இதில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நாம் அந்த பெருக்கலை வந்து யூஸ் பண்ணி சம் போடலாம். என்ன பெருக்கல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக நாம் இதுவரைக்கும் பார்த்துட்ருக்கிற ரோ பை காலம் மெத்தடும் ரோ பை ரோ மெத்தடும் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க டிட்டர்மினன்ட் 1, 0, 3, -2 அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அணி கோவை கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து என்ன பெருக்கல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா நாம் இது வரைக்கும் நார்மலாக பார்த்த ரோ காலம் அந்த மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்றோம். ஸோ ரோ காலம் அப்படிங்கிறது ஏழுங்கிற வடிவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு மேலே கிடைமட்டமாகவும் இப்படி போகும்போது செங்குத்தாகவும் போகும். அப்போ நாம் வந்து முதல் ஏ பி இதுக்கு வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஏபி ஏ இன்ட்டு பி பார்க்கும்பொழுது எப்படி பெருக்குவீங்க, ரோ இந்த பக்கம் எடுக்கும்போது காலத்தை எடுத்துக்குவீங்க. ஸோ அந்த ஏழுங்கிற வடிவம் வரும். பார்த்தீங்கன்னா 1, 2 முதல் ரோ, 1, 3 முதல் காலம், அடுத்தது 1, 2 முதல் ரோ, 0
மைனஸ் டூ ரெண்டாவது காலம். அடுத்தது ரெண்டாவது ரோ, த்ரீ ஃபோர் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஒன் த்ரீ இல்லையா, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்படி பெருக்கணும். ஸோ இங்கே பெருக்கிற மெத்தடு தான் நான் எழுதிடுறேன். செகண்ட் ரோ செகண்ட் காலம் என்ன வருதுன்னா ஜீரோவும் மைனஸ் டூ. ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பெருக்கி எழுத போகிறோம். எப்படி பெருக்கிறது? ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் செகண்ட் டைம். என்ன வருதுன்னு பாருங்கள், ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓர் மூணு மூணு நாமும் பன்னெண்டு, என்ன பன்னெண்டுன்னா ப்ளஸ் பன்னெண்டு. இதில் பார்த்திங்கன்னா மூணு பெருக்கல் ஜீரோ ஜீரோ, நாலு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மைனஸ் நாலு பதினஞ்சு மைனஸ் எட்டு. இப்போது இது ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் இல்லையா, நாம் வந்து இது கண்டுபிடிச்சதுக்கு வந்து ஏபி பெருக்கி இருக்கணும் ஓகேவா. இப்போ வந்து அடுத்தது என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது ரோ பை ரோ மெத்தட். இப்போது இதுக்கு முன்னால் நாம் என்ன மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ரோ பை காலம், இதுதான் நாம் நார்மலாக ஜென்ரலாக பெருக்கக்கூடிய மெத்தட் வந்து இது தான். இப்போ நாம் என்ன மெத்தட் வந்து பார்க்க போகிறோன்னா ரோ பை ரோ, ரோவை ஒரு ரோவை ஒரு ரோவாலேயே பெருக்கிறது அப்படிங்கிறது. இப்போது ஏங்கிற அதே அணியை வந்து நாம் ஏங்கிற அதே டிட்டர்மினண்ட்டை எடுத்துக்கிறோம், ஒன் டூ த்ரீ ஃபோர் அணிக்கோவை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிங்கிற டிட்டர்மினண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் டூ. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து எப்படி கேட்குறானோ, எந்த பெருக்கல் கேட்குறானோ அந்த பெருக்கல் நீங்கள் செய்யணும். ரோ ரோ பை காலம்னா ரோ பை காலம், ரோ பை ரோன்னு கேட்டிருந்தானா ரோ பை ரோ பண்ணணும். எதுவுமே கேட்கலினா நீ நார்மலாக வந்து எப்படி பெருக்கிறையோ அதே மாதிரி பெருக்கினா போதும். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போது ரோ பை ரோ மெத்தடை வந்து பார்க்க போகிறோம். முதல் ஏ இன்ட்டு பி, ஏவையும் பியும் பெருக்க போகிறோம். இப்போ தான் சொன்னேன் இல்லையா எப்படி பெருக்கணும் அப்படின்னு, ரோ பை ரோனா ஃபஸ்ட்லேயும் ரோவை தான் எடுத்துக்கணும், செகண்ட் இதுலேயும் ரோவை தான் எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் ஜீரோ ஃபஸ்ட்டு ரோ, இங்கேயும் ஃபஸ்ட்டு ரோ, அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ இங்கே வந்து செகண்ட் ரோ த்ரீ மைனஸ் டூ. இதில் வந்து செகண்ட் ரோ இங்கே வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ இங்கே ஃபஸ்ட் ரோ. ஸோ இப்போ வந்து பெருக்கிறீங்க, எப்படி பெருக்கிறீங்க, ஒன் இன்ட்டு ஒன் ஒன், ரெண்டு பெருக்கல் ஜீரோ ஜீரோ, ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ, ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு, ஓர் மூணு மூணு இது ஜீரோ, மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் எயிட். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் அப்படின்னா ஒன் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் எயிட். இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ பை காலத்தில், இப்போ போன தடவை அந்த ரோ பை காலத்தில் உங்களுக்கு வந்து ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் மைனஸ் ஃபோர் ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட்டுன்னு கிடச்சிருக்கு. அப் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ பை ரோவில் நம்ம பெருக்கினதில் ரோ பை ரோவில் நம்ம பெருக்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் எயிட்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ எந்த விதத்தில் வந்து நம்ம வேணால் பெருக்கலாம், ஆனால் அதனோட ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன செக் பண்ணிக்கலாம்னா ரோ பை காலம் மெத்தட் வந்து உனக்கு தெரியும், ஆல்ரெடி ரோ பை காலம் மெத்தட் வந்து உனக்கு தரவாக இருக்கும். இப்போ ரோ பை ரோ மெத்தட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ ஓகேவா, அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ இங்கே இங்கே வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ, இங்கே பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ செகண்ட் ஓ செகண்ட் ரோவில் இங்கே த்ரீ வரும் ஓகே. அப்போது நம்ம வழக்கம் போல் பெருக்கணும். பெருக்கும் பொழுது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா,
இது மட்டும் 3 3 9. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இப்போது என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ காலம்னுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரோ பை ரோவோடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும், ஆனால் டிட்டர்மினன்ட் இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து சேமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள், இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ மாடுலஸ் ஏபி, இதற்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதை ரெண்டையும் பெருக்குவீங்க. அப்போ என்ன கிடைக்கும், -56. அப்போ இதை ரெண்டையும் பெருக்குவீங்க, மைனஸ் போடுவீங்க. இது வந்து பெருக்கும்போது என்ன வரும், -16 வரும் இல்லையா. அப்போது உனக்கு என்ன கிடைக்கும், -56 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 60. அப்போ உன்னுடைய ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னா ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ரோ பை ரோ மெத்தடை பார்ப்போம். ரோ பை ரோ மெத்தடில் நாம் ஏற்கனவே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஏபிங்கிற அந்த மல்டிப்ளிகேஷன் டேமுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஸோ ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட்டை எப்படி விரிவுபடுத்துவோன்னு தெரியும். அப்போ 1 - எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரைமரி டைக்னலை வந்து மல்டிப்ளை பண்ணி அதிலிருந்து செகண்டரி டைக்னலை கழிக்கணும். ஸோ செகண்டரி டைக்னலோட மல்டிப்ளிகேஷன் வந்து -3 வருது. ஸோ 1 - -3 வந்து +3. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் வந்து எந்த விதத்தில் பண்ணாலும் சரி, அதாவது ரோ காலமோ ரோ ரோவோ அல்லது காலம் பை காலம் இல்லை காலம் பை ரோ எந்த வடிவத்தில் பண்ணாலும் அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது அப்படிங்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ போன இதில் வந்து நான் நோட்டில் வந்து 2 points சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏ அண்ட் பி ஆர் ஸ்கொயர் மேட்ரிசஸாக இருந்து ஆஃப் சேம் ஆர்டர், ஏவும் பியும் சேம் ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஏபியை பெருக்கி வர டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஏக்கு தனியாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு பிக்கு தனியாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல்னு சொன்னோம். ஸோ அதை வச்சு நம்ம இப்போது அதை வெரிஃபை பண்ணி அந்த நோட்டை வந்து நாம் வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து ஏங்கிற ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சேம் ஆர்டர் இருக்கு, ரெண்டும் சேம் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி அப்படின்னா ஏவையும் பியையும் பெருக்கணும். ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டீட்டா மைனஸ் சைன்டீட்டா சைன்டீட்டா காஸ்டீட்டா ஏ. பி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டீட்டா சைன்டீட்டா மைனஸ் சைன்டீட்டா காஸ்டீட்டா, முதல் பெருக்கிக்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். என்ன நிறைய மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, 4 methods சொல்லியிருக்கோம். அதில் நாம் நார்மலாக பெருக்கக்கூடிய ரோ காலம் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட்டோட பெருக்கணும், காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் டீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்தாச்சு, அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலமும், அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா, அதாவது இங்கே ஃபஸ்ட்டும் இந்த ஃபஸ்ட்டும், அடுத்தது இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இதுவும் இதுவும் பெருக்குவோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, சைன் டீட்டா காஸ் டீட்டா, அடுத்தது இதுவும் இதுவும் பெருக்குவோம், காஸ் டீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ரோ செகண்ட் காலம் சைனும் சைனும் பெருக்கிறீங்க, அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா, காசையும் காசையும் பெருக்கிறீங்க ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா நம்மளுக்கு ட்ரிக்னோமெட்ரிக்கில் வந்து அதனோட ஐடென்டிட்டி வந்து வேல்யூ வந்து 1 தெரியும்.
காஸ்டீட்டா சைன் டீட்டா ரெண்டையும் பெருக்கிறோம் மைனஸ் சைன் டீட்டா காஸ்டீட்டா. ஸோ இதனோட ஆன்சர் என்ன? ஜீரோ. இங்கேயும் சைனையும் காஸ்ட்லேருந்து காஸ் சைனை வந்து பெருக்கி வர ஆன்சரை மைனஸ் பண்ணும்போது இதுவும் ஜீரோ ஆயிடுது. இது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ ஒன்று. ஸோ இங்கே ஏபி பெருக்கி எழுதியிருக்கோம். இது எதனோட ஆன்சர்னா ஏபியோட ஆன்சர். அடுத்தது நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஏபியோட டிட்டர்மினன்ட், டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ரைமரி டைக்னல், அதாவது ஃபஸ்ட் டைக்னலை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃப்ரம் தட் யூ ஹாவ் டு சப்ராக்ட், அதாவது மைனஸ் பண்ணணும். எதை அப்படின்னா செகண்டரி டைக்னலை மைனஸ் பண்ணணும். ஸோ செகண்டரி டைக்னலோட மல்டிப்ளிகேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ மாடுலஸ் ஏபி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நாம் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக மாடுலஸ் ஏ அண்டு சாரி டிட்டர்மினன்ட் ஏ அண்ட் டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சர் வருதா அப்படின்னு நாம் பார்க்கணும். அடுத்தது ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ்டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் என்ன, இந்த ஏக்கு நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ப்ரைமரி டைக்னலை பெருக்குவோமா, அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் இன்ட்டு சைன் என்ன சைன் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருது. இதனோட வேல்யூ என்னது? 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூவும் நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. அடுத்தது நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? பியோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. பி என்னது? காஸ் டீட்டா சைன் டீட்டா இப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கணக்கில். மைனஸ் சைன் டீட்டா காஸ்டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் இந்த பிக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ப்ரைமரி டைக்னலை வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ யூ கெட் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஸோ இதில் வந்து மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ வந்து இது என்ன ஆயிரும்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். ஸோ டிட்டர்மினன்ட் பியோட வேல்யூவும் 1 கிடைக்குது. ஸோ நாம் டிட்டர்மினன்ட் ஏவையும் டிட்டர்மினன்ட் பியையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 1 × 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் பி ரெண்டை பெருக்கி வர ஆன்சரும் 1. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏபியோடைய வேல்யூவும் 1. ஏக்கும் பிக்கும் தனித்தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அதை பெருக்கினாலும் அதனோட ஆன்சரும் சேமாக வருது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்மளுக்கு அந்த நோட்டை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அதாவது என்ன வெரிஃபை பண்ணிட்டீங்க? ஏபியை பெருக்கி அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஏக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவையும் பிக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா அதை பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே.